கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். உன்னத பாட்டு 2:2. சேற்றின் நடுவே செந்தாமரை என்று கூறுவர். சேறு தன் மீது நடப்போரை அழுக்காக்கி அலங்கோலமாக்குகிறது. ஆனால் சேற்றிலே பிறந்து வளர்ந்தாலும் தாமரை மலர்களோ அழகும் தூய்மையும் நிறைந்ததாக உயர்ந்து நிற்கிறது. அதே போல பூமிக்கு அடியில் நிலக்கரியின் அழுத்தத்தின் நடுவே அழகிய வைரங்கள் உருவாகிறது. நிலக்கரி கருப்பாயிருந்தாலும் வைரமோ ஒளி விட்டு பிரகாசிக்கிறது. கடலுக்குள் சிப்பி சாதாரண உயிரினமாயிருந்தாலும் அந்த சிப்பிகளுக்குள் தான் விலையேற பெற்ற முத்து உருவாகிறது. ஆம் பிரியமானவர்களே, வேத வசனம் இவ்வாறாக கூறுகிறது. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று. முள் என்பது நம் வாழ்வின் சூழ்நிலையை குறிக்கிறது. வாழ்வில் காணப்படும் பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், பலவீனங்கள், வியாதிகள், கடன்கள் எல்லாவற்றையும் குறிக்கிறது. இந்த முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் வாசனை வீசுகிறதாய் காணப்படுகிறது. எப்பொழுது வாசனை வீசுகிறது? முள் லீலி புஷ்பத்தின் இதழை காற்றினால் கீறும்போது வாசனை வீசுகிறது. இந்த மலருக்கு முள் பாதுகாவலாகவும் காணப்படுகிறது, வாசனை வீசவும் செய்கிறது. முள்ளுகளுக்கு மத்தியில்தான் இந்த மலரால் வாசனை வீச முடியும். அதே போல் நம் வாழ்வில் தேவன் சில உபத்திரவங்களை கொடுத்து ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றி நாம் வாசனை வீசினவர்களாய் மாறுவதற்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, நம் வாழ்வில் எந்த காரியம் முள்ளாக காணப்படுகிறதோ அதன் மூலம் இன்னும் ஆண்டவருக்காக வாசனை வீச முடியும், ஆண்டவரிடம் கிட்டி சேர முடியும். வேதத்தில் யோசேப்புவின் வாழ்க்கையை நாம் பார்த்தோமானால், யோசேப்பின் தகப்பன் தொடக்க காலத்தில் ஏமாற்றுகிறவராகவே காணப்பட்டார். இந்த ஏமாற்று குணம் யோசேப்புக்கு இல்லை. யோசேப்பின் தாய் சொரூபங்கள் மேல் நம்பிக்கை வைத்து அதை மறைத்து வைத்து பொய் சொல்கிறவளாய் காணப்பட்டாள். யோசேப்பு எப்பொழுதும் தேவனை நம்பியிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். உண்மையுள்ளவராய் இருந்தார். யோசேப்பின் அக்கா தீனாளும் மூத்த அண்ணனாகிய ரூபனும் ஒழுக்கமான வாழ்வில் தவறி போனவர்களாக காணப்பட்டனர். யோசேப்போ ஒழுக்கத்தில் வேத புத்தகத்திலே உயர்ந்து நின்ற ஒரு மனிதராக காணப்படுகிறார். யோசேப்பின் அண்ணனாகிய சிமியோனும் லேவியும் மூர்க்க குணமும் மாம்ச வைராக்கியம் உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் சீகேமில் இருந்த திரளான ஆண்களை கொன்று போட்டவர்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் யோசேப்போ அன்பினால் நிறைந்து தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவராக இருந்தார். யாக்கோபின் குமாரர் பலர் துன்மார்க்கராய் இருந்தார்கள். ஆனால் யோசேப்போ நீதிமானாக காணப்பட்டார். யோசேப்புவின் வாழ்க்கையில் எத்தனை விதமான மாறுபட்ட சூழ்நிலைகள், அது மாத்திரமில்லாமல் அந்த மாறுபட்ட சூழ்நிலையின் நிமித்தமாக எத்தனை விதமான முள்கள் அவரது வாழ்க்கையில் வந்திருக்கும். ஆனால் அதன் மத்தியிலும் அவர் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்ததால் ஆண்டவர் அவரை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாமும் இந்த நேரத்தில் யோசேப்புவை போல நமது சூழ்நிலைகளை பார்க்காமல் நம்மை சுற்றிலும் சூழ்நிலைகள் எவ்வாறாக காணப்படினும் நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது அவர் நம்மை வாசனை வீச செய்வார். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, எப்படி வாசனை வீசுகிறதோ, அதே போல குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமாய் வாழும்போது வாசனை வீச முடியும் என்பதை எங்கள் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, யோசேப்பை போல மாறுபட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வோம். ஆண்டவர் நம்மை வாசனை வீச செய்வார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.